ஏ டூ இசட் தமிழ் உலகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இட்லி தோசை சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நல்ல காரமான பூண்டு மிளகாய் பொடி செய்ய போகிறேன். பூண்டு மிளகாய் பொடி எப்படி செய்கிறங்கிறத நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பூண்டு மிளகாய் பொடி செய்கிறதுக்கு ஒரு பூண்டு, ரெண்டு கொத்து கருவேப்பில்லை, ஒரு 20-25 காய்ந்த மிளகாய் வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த வரமிளகாய் வந்து காஷ்மீர் மிளகாயும் உரப்பு மிளகாயும் எடுத்துருக்கிறேன். இது கூட சின்ன நெல்லிக்கை அளவு புளி, தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன், தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். பொடி செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். கடாயில் 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் சூடானதையோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற உரப்பு மிளகாயும் காஷ்மீர் மிளகாயும் சேர்த்து கருக விட்டுறாமல் நல்லா வறுத்தெடுத்துக்கணும். மிதமான தீயில் இதை வறுத்தெடுத்துக்கணும். மிளகாய் இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த மிளகாய் வறுபட்டு வந்த மிளகாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கணும். மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே நல்லெண்ணெயில் நம்ம தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா வதக்கிக்கணும். ஒரு முழு பூண்டும் சேர்த்துக்கிறேன். முழு பூண்டு நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பூண்டும் கருவேப்பிலையும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றி ஒரு 2-3 நிமிஷம் சூடு குறைகிற வரைக்கும் வச்சுக்கணும். சூடு குறைஞ்ச கையோட மிக்சி சாரில் மாற்றிக்கிட போகிறேன். ஒரு மிக்சி சார் எடுத்துருக்கிறேன் பொடி அரைக்கிறதுக்கு. மிக்சி சாரில் வறுத்த மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதை மூணையும் இதோட சேர்த்துட்டு பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு பொடிக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்கை அளவு புளி பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கணும். இதே புளியாக இருந்ததுன்னா பூண்டோடு சேர்த்து வதக்கிக்கலாம். இதை சேர்த்துட்டு நம்ம வதக்கின நல்லெண்ணெய் இருக்கும்ல, அந்த நல்லெண்ணெய் இதை கூட சேர்த்து நல்லா மைய அரைச்செடுத்துக்கணும். இந்தளவுக்கு நல்லா மைய அரைச்செடுத்துக்கணும். இப்போ சுவையான பூண்டு மிளகாய் பொடி ரெடி பண்ணியாச்சு. இந்த பூண்டு மிளகாய் பொடி வந்து இட்லி தோசை சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அதிக காரமாகவும் அதிக சுவையாகவும் இருக்கும். நம்ம வீடியோ பிடித்திருக்கும் நண்பர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.